விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இந்த வீடியோஸும் ரியல் எஸ்டேட் வீடியோ தாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விற்பனைக்கு தான் போட்டிருப்போம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒத்திக்குன்னு சொல்லுவோம்ல, அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம இதுக்கு வந்து ஒத்திக்கி எடுத்துக்கிறது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒத்திக்கு வீடெல்லாம் எடுப்போம். அதே மாதிரி அந்த நிலங்களை வந்து ஒரு 9 வருஷம் 8 வருஷத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அந்த முடிஞ்சு போகிறப்ப என்ன பண்ணிடுவாங்க, பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அந்த 9 ஆண்டுகளில் 8 ஆண்டுகளில் நம்ம அந்த தோட்டத்தில் வருவாயை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் பார்க்க போகிறோம். இது அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இடுக்கி மாவட்டம் தான். எல்லாமே நம்மளோட ப்ராப்பர்ட்டி வீடியோ ஃபுல்லாக மேக்ஸிமம் கேரளாவில் தான் போடுறோம். இது வந்து இடுக்கி மாவட்டத்தில் உங்களுக்கு நெடுங்கண்டம் அப்படின்னு தெரியும் பார்த்தீங்களா, நெடுங்கண்டம் பக்கத்தில் இருக்கிறது தான். அதாவது நெடுங்கண்டம் அப்படின்றது நம்ம தேனி மாவட்டம் வந்து அங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா அப்படியே வரலாம், மூணார் போத பாறையில் வந்து வரலாம், இல்லைனா கம்பம் வந்து அங்கேருந்து கம்பமேட்டு போய் நெடுங்கண்டம் போகிற பாதையில் தூக்குப்பாலம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த பகுதியில் தாங்க தூக்குப்பாலம் சிட்டிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் கிட்டத்தட்ட வந்து 1 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும். இது வந்து அமைஞ்சிருக்கிறது மொத்தம் பார்த்திங்கன்னா 1.5 ஏக்கருங்க. ஓகே, 1.5 ஏக்கரில் வந்து தங்குறதுக்கு வீடெல்லாம் கிடையாது. பட் ஆனால் சின்ன ஒரு செட்டு போட்ட வீடு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனால் வந்தால் தங்கிக்கலாம். ஸோ இந்த வேலை செய்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து நல்ல காய்ப்பு திறன், இப்போ வந்து ஒரு எடுப்புக்கு கிட்டத்தட்ட 100 கிலோ 120 கிலோ காய் வந்து எடுக்கலாம். அப்போ வருஷத்துக்கு சராசரியாக அவங்களால 500 கிலோவுக்கு மேலே வந்து காய்ஞ்ச காய்கள், அதாவது இப்போ வரைக்கும் சராசரி ரேட்டுக்கு 5 லட்சரூபா வருமானம் வந்து கண்டிப்பாக எடுத்துடலாங்க. நல்ல வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்மளால 10 லட்சம். ஸோ அது நம்மளோட வேலையை பொறுத்து இருக்குது. அதிகப்படியாக ஒரு 12 லட்சம் 13 லட்சரூபா வரைக்கும் வருமானம் எடுக்கக்கூடிய காடு தான். தண்ணிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு நல்ல ஓட போகுது, அது போக போர் போட்டிருக்காங்க, போர்லேயும் நல்ல தண்ணி வசதி இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு இடம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு உங்களுக்கு எந்த போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வருவாய் எடுக்கலாம். போனோம், பூச்சி மருந்து அடிக்கிறோம், உரம் வைக்கிறோம், வருமானத்தை எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்க்குறது அப்படின்றது 25 லட்சரூபா கேட்குறாங்க. பட் நம்ம வந்து பேசணும் அப்படின்னா நெகோஷியேஷன் தான். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து கேரளாவில் இருக்குங்க. எப்பயுமே நான் நிறையா வீடியோஸில் சொல்கிற ஒரே விஷயந்தான், அவங்க வந்து எதிர்பார்க்குறது வந்து எப்பயுமே அதிகமாக தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம பேசி அதுக்குண்டான ரேட்டு ஒரு நம்ம நாளை இவ்வளோ வருமானம் எடுக்க முடியும், ஏன்னா இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணலாம். பட் இது என்னோட கணிப்பு பார்த்திங்கன்னா, ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி இந்த இடத்த வந்து நிறையா பேருக்கு பார்த்துருக்கோம், அதனால் வந்து நிறைய பேருக்கு பார்த்து பிடிச்சிருக்கு. ஸோ இருந்தாலும் வந்து இந்த மாதிரி நிறையா இடங்கள் வந்து இருக்குது, நம்ம தேவைகளுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிக்கலாம்ல. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் ஒரு 2 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா 30 லட்சத்துக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு 2 ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 லட்சரூபாய்க்கு இருக்குது. அதாவது சில இடங்கள் வந்து அந்த காய்ப்புத்திறனை பொறுத்து இருக்குது, இடம் லொக்கேஷனை பொறுத்து இருக்குது. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கெலாம் வந்து கார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடம் வரைக்கும் போகும். சில இடத்துக்கு என்ன பண்ணணும், ரோட்டில் நிறுத்திட்டு கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் அங்கே இருக்கும். ஸோ இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கும் இருக்குது, அதே நேரத்தில் குத்தகைக்கும் வந்து அதாவது ஒத்திக்கும் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே நான் டிஸ்பிளேல நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேரளாவில் இருக்குங்க, விற்பனைக்கு, ஒத்திக்கு, குத்தகைக்கு, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸில் வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வரப்போகிற நாட்களையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தேவைகள் எவ்வளோ இருக்குது, ஸோ என்னோடய பட்ஜெட் இவ்வளோ தான், இதுக்குள்ளே என்ன இடம் பார்க்கலாம், இல்லைனா இப்போ வந்து வாங்குறதுக்கு, இல்லைனா நாங்கள் ஏதாவது கேரளாவில் வந்து இந்த மாதிரி தோட்டம் வச்சுருக்கேன் விற்பனை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்பர்ட்டியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.